பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். வேறு எந்த நாட்டிலாவது இப்படி பேசினால் பொது இடத்தில் தூக்கில் போட்டிருப்பார்கள். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சார்ஜ் பொன்னையா என்னும் வெறிபிடித்த ஓநாய் கிறிஸ்தவ பாதிரியார் எனும் போர்வையில் ஒளிந்து கொண்டு பாரத பேரரசின் பிரதமர் மோடி குறித்தும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தும், நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி குறித்தும், இந்துக்களை குறித்தும் பொது மேடையில் அநாகரிகமாக பேசுவதை நீங்களே கேளுங்கள். குளத்துல இருந்து குளிச்சுக்கிட்டு வந்தவன போல ஒரு தவறும் போட்டு நம்ம கோயிலுக்கு எவனாவது வந்தா விடுவோமா? கிறுக்கே ஒருத்தன் வந்திருக்க வெளியே பாடு, உனக்குதான் அதுல நம்பிக்கை இல்லையே, நீ வெளியே நில்லு. நீ தானுமாலய சாமிக்கு காணிக்கையை போட்டுட்டு போ, வெளியே நில்லு. நீ சீல கொடுக்காம நீ அந்த கோயிலுக்குள்ள எங்களுக்கு அவமானம் இல்லையா இருக்கு? ஒன்னு சட்ட போட இல்ல, படிச்சு தந்த மதம் இந்த கிறிஸ்தவ மதம் இல்லையா? எங்க பிள்ளைகள்லாம் எப்படி வர்றாங்க கோயில்ல? கல்யாணம் கட்டாரு கோட்டு சூட்டு டை போட்டு வரங்களா சொல்லி கொடுத்தோம் நம்ம ரிங்கல் தூவை மிஷினரிகள் நல்லா உடுத்திட்டு வாடா. சேகர் பாபுக்கு ஒண்ணு சொல்ற, நீ எத்தனை கோயிலுக்கு குடமுழுகு கொடுத்தாலும், மனோதங்கராஜுக்கு சொல்ற, எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க துணி கொடுக்காம சாமி கும்பிட்டாலும் ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டோம் அவங்களுக்கு, கரெக்ட்? ஒரு ஓட்டு எண்ணி நாங்க லிஸ்ட் வச்சிருக்கோம். ஒரு ஓட்டு மண்டக்காட்டம்மனுடைய பக்தர்களும் உனக்கு தரப்போறதில்லை, இந்துக்களும் தரப்போறதில்லை. நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க. உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல, எல்லா எம்எல்ஏ கிட்டையும் சொன்னேன், பிரின்ஸ் கிட்டையும் சொன்னேன். உங்களுக்கு போட சொன்னது யாரு? எங்கள் ஆயர்கள் எங்க கண்ணா சேர்ப்பாங்க? இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் பெந்தகோஸ்தூலிய வீடு வீடா போய் சொல்லுவாங்க. நாகர்கோயில கூட்ட சுரேஷ் ராஜன் கேட்டோம், நாங்க வந்து கிறிஸ்தவ வீடுகளை சந்தித்து ஓட்டு கேட்கட்டா? ரெண்டாம் பாதர் ஒருவேளை இந்து ஓட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா? எம் ஆர் காந்தி ஜெயித்தார், சரி நாங்களும் நினைச்சோம் போக வேண்டாம், நம்மளே அவங்களுக்கு கிட்டக்கூடாது. ஆனா நீ யாரை ஜெயிக்க வச்சிருக்கிற? எம் ஆர் காந்தி. நாளை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், அவர் காங்கிரஸ்ல இருந்தவர். அவர் என்ன சொன்னார் கடைசி? கிறிஸ்தவ ஏரியாக்கள்ல போய் 2000 ரூபாயும் கொடுத்து எனக்கு கடைசி ஆசை நான் எம்எல்ஏ ஆகணும், நான் ஆடார். ஆனாலே இன்னும் கட்டு கால வாரியாருங்கன்னாலுதாரு, நீ நாடாரா? நாடானுக்கு புத்தி உண்டா? அங்க உள்ள கிறிஸ்தவ நாடா, சரி நம்ம ஆள் வரட்டு. வந்த யாரு இந்த எம் ஆர் காந்தின்னு தெரியாது. 1982 மண்டைக்காட்டிலே நடைபெற்ற முதல் மத கலவரம் 1982. நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க, என்னை விட சீனியருக்கு தெரியும். 7 மீனவர்கள் குளச்சலிலே மண்டைக்காட்டிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த கலவரத்திற்கு காரணகர்த்தாவாகிய எம் ஆர் காந்தி. வரலாறு சொல்லும், 7 சடலங்களை நாகர்கோவில் மருத்துவமனையில் இருந்து சுமந்து கொண்டு மண்டைக்காட்டுக்கு பவனியாக போன கூட்டத்திலே நான் உண்டு. அந்த எம் ஆர் காந்திக்கு நீ நாடார்னு ஓட்டு போட்ட, அந்த எம் ஆர் காந்தி அருமனையில் என்ன சொல்றாரு? நான் இந்து, நாகர்கோயில் நாடார், நீ இங்க இந்து. அப்படிதான் சுரேஷ் ராஜன் தோற்கடிச்சான். திமுக உள்ள நாடானும் சேர்ந்து திமுக ஆட்சியால் தொழிலதிபர் என்று பணம் முதன் முதலிலே சம்பாதித்த எம் சி பாலனுடைய வீடு இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டது. செயல்படுத்தினார்கள் காந்தி, எம் ஆர் காந்தி. நம்ம பிள்ளைகள் எழுதிக்க காந்தியை போல இருக்கிறான், பழைய சட்டையை தான் உடுத்திருக்கிறாரு, செருப்பு போட மாட்டார். ஏன்னா பூமாதேவிய செருப்பு இல்லாத செருப்பு போட்டு மிதிக்க மாட்டாங்க. பாரத் மாதாக்கு மேல சவுட்டு பட்டுற கூடாது செருப்பு. நம்ம ஷூ போடுறோம் எதுக்கு? பாரத் மாதா கிட்ட உள்ள அசிங்கியம் நம்ம கிட்ட தொத்திக்க கூடாது, நம்ம செருப்பு போடுறோம். பூமாதேவியால நமக்கு சொறி சிறங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு இலவச செருப்பை கொடுத்துட்டு, இந்த பூமாதேவி ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு, சொறி பிடிக்கும் சிறங்கு பிடிக்கும், அதனால ஒரு செருப்பு போட்டுக்கணும் போட்டேன். இவரு செருப்பு போட மாட்டார், பாரத் மாதாக்கு மேல எப்படி செருப்பு வச்சு சவுட்டு? அந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்குள்ள ஒரு பையன் வந்தான், எனக்கு ஒரு ஆம்பளை பிறந்திருக்கு ஃபாதர், ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஒரு நல்ல பெயர் சொல்லுங்க, ஸ்டைலான பெயர்.
நீங்க அமெரிக்கா எல்லாம் போயிருக்கீங்க கம்ப்யூட்டர்ஸ் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் பேர் பிடிக்காது என் பேரே பொன்னையா பழைய பேர் நான் பழச விரும்புவேன் ஆனா எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு பொடுயா உன் பிள்ளைக்கு போடு என்ன பேர் ஃபாதர் ஸ்டான் சாமி போடு ஸ்டான் சாமின்னு போடு அது வரலாற்று பெயர் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்க போகுது ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு மோடிக்கு நிச்சயமாக நோபல் பரிசு கிடைக்கும் போது அது மோடியுடைய அமித்ஷாவுடைய மூஞ்சியில உலக நாடுகள் காரி துப்புகின்ற நிகழ்ச்சியாக போடு ஸ்டான் சாமின்னு போடு ஒரு தாத்தா சொன்னார் மோடி என்னோ அமித்ஷா என்னோ எந்த நாய்க்காவது பேர் போடுவீங்களான்னு கேட்டேன் ஸ்டான் சாமி இப்ப நான் இறந்த போடுவோம் எங்கேயாவது பிஜேபி காரனுடைய பிள்ளைகளுக்கு மோடின்னு பேர் வச்சிருக்கேன் வைக்க மாட்டான் அசிங்கியமான பேர் அது அமித்ஷா வைப்பான ஆர் எஸ் எஸ் அசிங்கியமான பேர் ஸ்டான் சாமி இனி உலகத்திலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஸ்டான் சாமின்னு பேர் வைப்பாங்க அவர் சாக மாட்டார் வாழ்வார் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையிலே வளர்கின்ற ஒரு சமூகம் இந்த குமரி மாவட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகம் இந்த சமூகத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் உங்களால் முடியாது அழகா சொன்னார் இஸ்லாமியர்கள் எங்க முடிய உதிரத்தை கூட ரோமத்தை ரோமத்தை இல்லை எங்க பார்த்து எங்க மயிரை கூட நீ பிடுங்க முடியாது அர்த்தம் அதெல்லாம் தமிழ் பைபிள்ல இருக்கு ஒரு மயிரை கூட நீ பிடுங்க முடியாது ஃபாதர் இப்படி சொல்றாருன்னு பழைய ஆட்கள் எல்லாம் பேசுற நல்ல வார்த்தை தான் இந்த வீடு நாங்க வந்து மெஜாரிட்டி 42% இருந்தோம் நான் இல்லாமல் இப்போ 62% தாண்டியாச்சு இன்னும் கொஞ்ச நாள் பண்ண 70% ஆனால் நாங்க வளர்ந்துட்டு தான் இருப்போம் நீ தடுக்க முடியாது அதை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இந்து சகோதரர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவோம் அது ஆர் எஸ் எஸ் சரி பிஜேபி காரனாலும் சரி எங்களுக்கு கவலையே கிடையாது நீ வந்து தடுக்க முடியாது எங்களுக்கு என்ன கவலை வருத்தம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஆர்டிஓக்கு தெரிய வேண்டாமா சொல்லுவாங்க இல்லையா பைபிள்ல அறிவு வேணும் அதை விட ஞானம் வேணும் நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அறிவு ஞானம்னா என்ன பழைய காலத்து 3ஆம் கிளாஸ் தாத்தா சொல்லிருந்த கொடை ஏடு இப்ப மழை பெய்யும் போல இருக்கு அது ஞானம் அவர் சேட்டலைட் ஒன்றும் கண்டுபிடிக்கல அவன் புத்திசாலி தெரியும் நீ ஆர்டிஓவா இருக்கலாம் அறிவு வேண்டாமா உனக்கு இல்லையா சாலமன் ஒரு குழந்தைய கொண்டு ரெண்டு பொம்புள்ள போச்சுதான் இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம் ஒருத்தி சொல்ல எனக்கு தான் வெட்டு ஒரு வாழை எடுத்து ரெண்டா வெட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுனா உண்மையான அம்மா அழுதுட்டா விட்டாதுங்க அவன் அறிவாளி ஞானி ஆர்டிஓ ஓ ரெண்டு பேரும் சண்டை போடுறியா கூட்டு நீ என்ன அங்க ஜெபம் பண்ணக்கூடாது அங்க ஜீசஸ் படம் வச்சிருக்கிறியா பங்கு தந்தையுடைய இல்லத்துல அத தார்ப்பாளம் போட்டு போட்டு என்ன காவல்துறை என்ன அதிகாரி இதுக்கு முன்னால ஒரு அம்மா இருந்தாங்க ஆர்டிஓ உங்களுக்கு தெரியாது அது பக்கா ஆர் எஸ் எஸ் என்ன கூட ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க எனக்கு முடியல கீழே விழுந்து இந்த பக்கம் எல்லாம் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கிறான் என் கூட ஒரு கிரிமினல் இருக்கிறான் ஆர் எஸ் எஸ் காரன் விசாரிக்கிறோம் ஓ நான் இங்கிலீஷ்ல பதில் சொன்னேன் நான் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இங்கிலீஷ் படிச்சேன் இவா எங்க படிச்சாருன்னு தெரியாது பயிரோட்ட இங்கிலீஷ் கூப்பிட்டாரு அதிகம் படித்தவன் ஒரு பழைய ஜிப்பா தான் போட்டு தெரியாது நான் யாருன்னு 1989 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையில நின்று நான் போட்டோ எடுத்தேன் 2014 தான் உங்க மோடிக்கு விசாவை கொடுத்தான் அமெரிக்கா பாதிரியார் இந்த பூசாரிகள் மணி அடிக்கிற ஆளுகளை நினைக்காத படிச்ச பட்டம் பெற்ற ஸ்டான் சாமி பேராசிரியர் அறிவியல் ஆய்வாளர் அவர் யாருக்கு ஜார்க்கண்ட் ஆதிவாசிகளுக்காக வாழ்ந்தவர் அவருடைய காலிலே விலங்குகளை மாட்டி சிறை கைதியை போல நீ மருத்துவமனையில் அடைத்து வைத்தாய் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இல்லையா மோடியுடைய கடைசி காலம் மிக மிக பரிதாபமாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் நம்புகின்ற கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்றால் அமித்ஷா மோடிகளை எல்லாம் நாயும் புழுக்களும் சாப்பிடுகின்ற நிலையை வரலாறு காண வேண்டும் வரலாறு காணும் எங்களுடைய சாபம் உன்னை அழிக்கும் நிர்மூலமாக்கும்